வணக்கம். போன வீடியோவில் வந்துட்டு டிஃபை டிசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸில் வந்துட்டு எப்படி லிக்விடிட்டி மைனிங் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஆகிறது, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், அதனால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், ஒரு பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட எண்டில் வந்துட்டு எத்தீரியம் பேஸ்டு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியுது, ஏன்னா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அதோடைய ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இன்றைக்கி பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம், யூனிஸ்வாப் மாதிரி பான்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் டெமோ பார்க்க போகிறோம், வந்து குவிக்காக ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், என்னோடய வீடியோஸ் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. தவிர உங்களுடைய பணத்தை வந்து ஒரு ஏஜென்ட், ஒரு புரோக்கர் இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட அனுப்பாதீங்க. என்னோடய பேரை யூஸ் பண்ணி யாராவது வந்து சொன்னாலும் நீங்கள் உங்களோட பணத்தையோ உங்களோட கிரிப்டோவையோ யாருக்குமே அனுப்பாதீங்க, உங்கள் பணத்தை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அஜெண்டா அப்படின்னா ஒரு குவிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம் லிக்விடிட்டி மைனிங் பற்றி, அப்புறம் பைனான்ஸில் எப்படி சைனப் பண்ணுறது, இந்த மெட்டாமாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கெல்லாம் பார்க்க போகிறோம். இதோட ஒரு ஃபுல் இண்டெக்ஸ் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு குவிக் ரீகேப், எபிசோட் 24 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா லிக்விடிட்டி மைனிங்னா என்ன, அதில் எப்படி நம்ம பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறது, லிக்விடிட்டி ப்ரொவைடராக எப்படி ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டெமோ பாருங்கள், இல்லைனா இந்த நேரடியாக நீங்கள் இதை போய் பண்ணுறதும் போது உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். தவிரவும் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இம்பர்மனன்ட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம கிரிப்டோ வந்து எப்படி வந்து அதோடய வேல்யூ குறையும் இந்த லிக்விடிட்டி மைனிங் பண்ணுறது மூலமாங்கிற ஒரு ரிஸ்க் சினாரியோ இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஃபீஸ் அண்ட் மைனிங் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறதையும் நம்ம அதில் பார்த்துருந்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஏங்கிறது வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதோடய ஒரு கண்டினியூஷன் இன்றைக்கி டெமோவில் நம்ம பார்க்க போகிறோம். லிக்விடிட்டி மைனிங் வந்து கொஞ்சம் அடிக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஏன் அப்படின்னா நார்மல் கிரிப்டோ பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் வந்து நம்ம கிரிப்டோ வாங்கிட்டு நான் ஹார்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணும், ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ கூட ஆகலாம், பட் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷன்ஸ் வந்து நமக்கு நார்மலாக வந்துட்டு வாங்கிட்டு நம்ம சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு 2 மாதம் தொடவே வேண்டிய அவசியம் இல்லை. லிக்விடிட்டி மைனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய அட்டென்ஷன் தேவை. அதில் வந்து ஈல்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த ஈல்டு வந்துட்டு நம்ம வந்து ஹண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து பெட்டர் ஈல்டு கிடைக்குது அப்படின்னா மூவ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்து இது ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம லிக்விடிட்டி பூல்ஸை வந்து மாற்ற வேண்டியிருக்கும், லைக் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து பெட்டராக ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு. பட் இது அடிக்கடி பண்ணும்போது ஒரே நாளில் நீங்கள் மல்டிபிள் லிக்விடிட்டி பூல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் விட்டால் தான் வந்துட்டு அதுலேருந்து நமக்கு பெனிஃபிட் வரும். நீங்கள் ஒரே நாளில் அடிக்கடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு புரியாமல் பண்ணிட்டு இருக்கும்போது, அதோடைய கால்குலேஷன் புரியாமல் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு வார்னிங். இதுவும் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லிக்விடிட்டி மைனிங் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எத்தீரியம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். பட் எத்தீரியம் நெட்ஒர்க் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனாலையும் ஸ்லோவாக இருக்கிறதுனாலையும் பினான்ஸ் வந்து அவங்களுடைய எக்கோ சிஸ்டமில் வந்துட்டு ஸ்மார்ட் செயின் எக்கோ சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூ ஸ்டாண்டர்ட் வந்து BEP20 டோக்கன்ஸ் மூலமாக வந்துட்டு புதுசாக வந்து கிரிப்டோஸ் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ERC20 எத்தீரியமில் இருக்கிற காயின்ஸை வந்து BEP20 டோக்கன் ப்ரோட்டோக்காலில் வந்து லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கிரிப்டோஸ் வந்து இப்போ ரெண்டு ப்ரோட்டோக்கால்லையுமே இருக்குது, ERC20 இருக்குது, BEP20 இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் BEP20 ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் ஆகட்டும், இந்த லிக்விடிட்டி மைனிங் பண்ணுறதாகட்டும், எல்லாமே கம்மியாக இருக்கும். பினான்ஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு பிளாக் செயின் இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து BEP2 ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்கு. ஸோ சில சமயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு, BEP2 BEP20 கொடுக்கும். BEP2 இந்த அளவுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டி இல்லை. இந்த BEP20 அப்படிங்கிற இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்ங்கிற கான்செப்டை வந்து செப்டம்பர் 2020 தான் இவங்க லான்ச் பண்ணாங்க. அவங்களோட மெயின் நெட் வந்து அப்போ தான் லைவ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நம்ம மெயின் நெட்ஸ் பற்றி பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம crypto.com டிஃபை மெயின் நெட் லான்ச் ஆனப்போ வந்து அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அது ஏன் அப்படின்னா crypto.com டிஃபை மெயின் நெட் வந்து இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆப்வியஸ்லி அதோட அடாப்ஷன் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். BEP20 அதே மாதிரி தான், ஒரு 3-4 மந்த்ஸ் அதோடைய அடாப்ஷன் டைம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு செப்டம்பரில் லான்ச் பண்ண உடனே வந்துட்டு அது வந்து ரொம்ப ஏறிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட்
அதோடைய அடாப்ஷன் டைம் வந்து இருந்தாலும் இப்போ வந்து அதோடைய அடாப்ஷன் வந்து பயங்கர ஒரு அன்பிரசிடென்டட் அடாப்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் டிஃபை அண்ட் கிரிப்டோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணி இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. வசீரெக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இவங்க வந்து அந்த கொலாபரேட் பண்ண பார்ட்னர்ஸ் கூட வந்துட்டு புதுசாக டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணலாம், ஒரு அவங்க டோக்கன்ஸை பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி இஷ்யூ பண்ணும்போது அந்த டோக்கன்ஸை வந்து டிஃபைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த டோக்கன்ஸோட விலையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டபிள்யூஆர்எக்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவுமே கூட காரணமாக இருக்கலாம். ஸோ டபிள்யூஆர்எக்ஸோட விலை வந்து எப்படி ஒரு 100 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து பேசியிருக்கோம் ஒரு 2-3 வீடியோ முன்னாடி. ஸோ இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் எத்தீரியமோட கம்பேர் பண்ணும்போது எத்தீரியம் வந்து ஒரு 2G இன்டர்நெட். நம்ம ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த 2G எல்லாம் யூஸ் பண்ணும்போது 64 kbps டயலப் மாடம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே டைமில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும், ஸ்லோவாகவும் இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து ஒரு 5G இன்டர்நெட் மாதிரி ஒரு 1 GBPS ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கொடுத்தா எப்படி இருக்குமோ, அதுவும் வந்து அன்லிமிட்டெட் டேட்டாவோட வந்துட்டு ரொம்ப சீப்பாக ஒரு 100-200 rupees பர் மந்த் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதோட கம்பேரிசன் சொல்லலாம். ஸோ ஒரு மானுமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எத்தீரியம்க்கும் வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கும். கேஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பினான்ஸோடைய கேஸ் ஃபீஸ் வந்து எப்பயுமே ஆல்மோஸ்ட் $1 கம்மியாக இருக்க மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட ப்ரோட்டோக்கால் சொல்லுது. இன்ஃபேக்ட் சில சமயங்களில் வந்துட்டு $0.03 $0.15 வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும் இதோடைய இது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் வந்துட்டு $100 $200 வரைக்கும் வந்து அதோடைய பிளாக் செயினோடைய கேஸ் ஃபீஸ் ஆகட்டும் டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் ஆகட்டும் இருக்குங்கிறத நம்ம எபிசோட் 24 டெமோவில் பார்த்துருந்தோம். தவிர வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்டோட ஸ்பீடு வந்து 100 times மேலேயே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது எத்தீரியமோட கம்பேர் பண்ணும்போது. சில சமயங்களில் எத்தீரியமில் வந்துட்டு பல மணி நேரங்கள் ஆகும் அதோட டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அதோட பிளாக் செயின் வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஒரு டெக்னாலஜி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த பினான்ஸோடைய ஸ்மார்ட் செயினை யூஸ் பண்ணி நிறைய டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ் வந்து உருவாச்சு. நிறைய டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எழுதினாங்க நிறைய பேர். யூனிஸ்வாப், ஒன் இன்ச் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. லூப்ரிங் இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து எத்தீரியமில் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் கிரியேட் பண்ணாங்க. பினான்ஸ் அவங்களே வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. பல டெக்ஸ் இருந்தாலும் இந்த பிஎஸ்சி இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் எக்கோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டாப் பர்ஃபார்மர் இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன் அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட் யூனிஸ்வாப்போட அதே ஃபார்முலா கிட்டத்தட்ட, பட் அதை வந்து இவங்க பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய இனோவேட்டிவாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த லிக்விடிட்டி மைனிங் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா, அந்த லிக்விடிட்டி மைனிங் ரிவார்ட்ஸை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இனோவேட்டிவாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அது என்ன இனோவேஷன் அப்படிங்கிறத நம்ம டெமோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். யூனிஸ்வாப்போட ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா யூனிஸ்வாப் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கழித்து அவங்களுடைய மொத்த வேல்யூ ஆஃப் டோட்டல் வேல்யூ லாக்ட் டிவிஎல் அப்படின்னு ஒரு ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது. டிவிஎல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $2 billion இருந்துச்சு September 2020, ஒரு 2 years கழிச்சு. பட் 6 months முன்னாடி லான்ச் பண்ண பேன்கேக் ஸ்வாப் $0 டிவிஎல்லேருந்து லான்ச் ஆகி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $7.5 billion ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யூனிஸ்வாப். யூனிஸ்வாப்போட இன்னைக்கு வேல்யூ வந்து $7.75 billion. பட் அவங்க 2.5 வருஷமாக வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்க 6 months ஆல்மோஸ்ட் எட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து பேன்கேக் ஸ்வாப் வந்து அவங்கள ஓவர்டேக் கூட பண்ணியிருக்கலாம், வேர்ல்ட்ஸ் லீடிங் டெக்ஸாக கூட மாறி இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வேஸ் இருக்குது பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு காமன் அண்ட் ஈஸியஸ்ட் வே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெமோ வந்து டெஸ்க்டாப், அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு நான் கஸ்டோடியல் டிஃபை வாலெட் மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மெட்டாமாஸ்க்கு அனுப்புறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணுறது. இது பைனான்ஸ் ஏன் வந்து சேஃபஸ்ட் அப்படின்னா, மற்ற கிரிப்டோஸ் மூலமாக மற்ற எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அனுப்பும்போது நம்ம தப்பான ஒரு ஒரு ஃபார்மேட்டோ தப்பான ஒரு ப்ரோட்டோக்காலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பைனான்ஸ்லேருந்து பண்ணும்போது ரொம்ப சேஃபாக நம்ம BEP20 மூலமாக அனுப்ப முடியும். ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி மெட்டாமாஸ்க்கை வந்து பைனான்ஸோட கனெக்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு வெளியிலேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் நேராக பைனான்ஸில் சைன் அப் பண்ணலாம். சைன் அப் டெமோ எப்படி எப்படி பண்ணுறதுங்கிறது காட்ட போகிறேன். நேராக நீங்கள் வந்து BNB அவங்களுடைய ஓன் காயின், அதை வந்து நம்ம அதான் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுடைய ஓன் காயின். வசீரெக்ஸில் எப்படி WRXO அது மாதிரி பைனான்ஸில் வந்துட்டு BNBங்கிறது அவங்களோட ஓன் காயின். அதுவும் கேக் அப்படிங்கிறது இந்த பேன்கேக்கோடைய ஓன் காயின் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஓன் காயின். யூனிஸ்வாப்பில் எப்படி யூனி அப்படிங்கிற ஒரு டோக்கன் இருக்கோ அது மாதிரி பேன்கேக் ஸ்வாப்பில் வந்துட்டு கேக் அப்படிங்கிறது அவங்களோட ஓன் காயின்.
தவிர வந்து மெட்டாமாஸ்க்கு எப்படி அனுப்புறது, எப்படி வந்து பேங்கேக் ஸ்வாப்பை வந்து மெட்டாமாஸ்கோட கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி செட்டப் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சைனப் அண்ட் இந்த இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வசிரெக்ஸில் எப்படி சைனப் பண்ணும், வசிரெக்ஸில் சைனப் பண்ணிவிட்டு பைனான்ஸில் சைனப் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குயிக் டெமோ பார்க்க போகிறோம். பண்ணால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வசிரெக்ஸ்லேருந்து பைனான்ஸுக்கும் பைனான்ஸ்லேருந்து வசிரெக்ஸுக்கும் நீங்கள் ஃப்ரீ அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ண போகிறது யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நேரடியாகவே பிஎன்பியை வந்து வாங்கி பைனான்ஸ்லேருந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இது ஏன் வந்து கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூஎஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பைனான்ஸ் யூஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வசிரெக்ஸோட டீட்டெயில் டெமோ நம்ம இன்றைக்கி காட்ட போகிறது இல்லை. வசிரெக்ஸோட டீட்டெயில் சைனப் ப்ராசஸ் அண்ட் டெமோ வந்து நம்ம எபிசோட் 3 பண்ணியிருந்தோம். அந்த எபிசோட் 3 லிங்க்கும் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வசிரெக்ஸ் அண்ட் பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு லிங்க் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே போய் நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கலாம். மற்ற எதுவுமே ரெஃபரல் லிங்க்ஸ் கிடையாது. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க எந்த லிங்க்குமே ரெஃபரல் லிங்க் கிடையாது. நீங்கள் நார்மல் லிங்க்கை கிளிக் பண்ணாலும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் ஒரே விஷயம்தான். இப்போது இந்த இன்னைக்கு வீடியோவோட டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது இது இல்லைனாலும் நான் லேட்டரான இதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டக்குன்னு வந்து நீங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாமாஸ்கில் வந்து எப்படி வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் எனேபிள் பண்ணுறது, ஒரு கஸ்டம் டோக்கன் எப்படி வந்து மெட்டாமாஸ்கில் கிரியேட் பண்ணுறது மாதிரி சிறு சிறு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம டெமோ முடித்த உடனே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டெக்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இண்டெக்ஸை வந்து நான் டைம் ஸ்டாம்போட வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் இருக்குது. வசிரெக்ஸில் சைனப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் இருக்குது. நம்ம அதில் சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரல் லிங்க். வசிரெக்ஸோட சைனப் ப்ராசஸ் வந்து அதோடைய எபிசோட் 3 டெமோ லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா வசிரெக்ஸ் தான் வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மற்ற எக்ஸ்சேஞ்சஸை விட. பைனான்ஸ் சைனப் டெமோ வந்து இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பைனான்ஸோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சைனப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இமெயிலே சைனப் பண்ணலாம். நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். ஸோ இமெயில் அக்கௌண்ட்டோடைய அந்த அந்த வெரிஃபிகேஷன் கோட இது கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த டேஷ்போர்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி பைனான்ஸை வந்து நம்ம வசிரெக்ஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது இந்தியாவிலேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தேவை, மற்றவங்களுக்கு இது தேவை கிடையாது. ஸோ வசிரெக்ஸ் லிங்கை கிளிக் பண்ண உடனே கனெக்ட் வசிரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கனெக்ட் வசிரெக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறது பெட்டர். வசிரெக்ஸில் என்ன இமெயில் ஐடியை சைன்அப் பண்ணிங்களோ அதே இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு லாகின் வயா பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு வசிரெக்ஸ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு சேம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த லிங்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே இமெயில் அட்ரஸில் கிரியேட் பண்ணியிருக்க வசிரெக்ஸ் அக்கௌண்ட்டும் பைனான்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து உங்களுக்கு இப்போ லிங்க் ஆகும். ஆப்வியஸ்லி உங்களுடைய வசிரெக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். பண்ணோடனே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு புது லிங்க் வந்து உங்களுக்கு மேலே வசிரெக்ஸில் அந்த ஃபண்ட்ஸ் டேப்பில் வந்து காட்டும். இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இன்னும் வந்து அந்த WRX ஃபீஸ் வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்காங்க. அது பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு பைனான்ஸ் ஆப்ஷன் வந்து நிறைய கரன்சிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாலும், பைனான்ஸ் காயினே கூட சப்போர்ட் பண்ணாலும் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து USDT தான். அது எங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி சொன்ன மாதிரி இந்த பே ட்ரேடிங் ஃபீஸ் வித் WRXங்கிறத பண்ணிங்க அப்படின்னா 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்னும் தெரியாமல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு $120 வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். $120 USDT வாங்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 rupees கிட்ட ரஃபாக வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்கின 120 USDT வந்து நான் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் டு பைனான்ஸ் மூலமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்து எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் USDT வந்து எனக்கு வசிரெக்ஸ்லேருந்து பைனான்ஸ்க்கு வந்துருச்சு. நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். விசா கார்டு மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 seconds வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகிடும். பட் ஒரு ஒரு 90 pence, அதாவது ஒரு 1.8% கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இருக்குது. இது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஒரு டாப்அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த USDT போய் நம்ம வாங்க முடியும். கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டினீங்கன்னா நம்ம என்ன டாப்அப் பண்ணியிருக்கோமோ அது கேஷ் பேலன்ஸாக காட்டிகிட்ருக்கோம்.
ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இம்மீடியட்டாக வந்து நம்மளால யூஎஸ்டிடி வாங்க முடியும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து வாங்க முடியும். பட் இந்த ஃபீஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூகேயில் இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்டர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூரோப்பில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் இது இருக்கும்னு நினைக்கிறேன் நான், யூகேயில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்டர் பேமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஷார்ட் கோட் அண்ட் ரெஃபரன்ஸ் கோட் கொடுத்துருவாங்க. இது நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காமன் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ரெஃபரன்ஸ் கோட் கொடுப்பாங்க, அந்த ரெஃபரன்ஸ் கோடுக்கு நம்ம பண்ண அமைச்சு ஃபேக்ட் வசரஸ் கூட அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பண்ணோம் அப்படின்னா இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டோடைய ஆப்பை வந்து நான் மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் கோடை போட்டு அந்த ஷார்ட் கோடுக்கு நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா என்னுடைய $50 வந்து இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஜீரோ ஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து பிஎன்பி வந்து வாங்க போகிறேன். ஸோ பிஎன்பியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதில் போயிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ட்ரேடில் வந்துட்டு பிஎன்பி யூஎஸ்டிடி பேரை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ட்ரேடிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த ட்ரேடிங் விண்டோவில் வந்துட்டு நான் வந்து ஒரு $40 நான் வாங்குகிறேன் இப்போதைக்கு, மீதி $80 நான் கேக் வாங்க போகிறேன். இது ஏங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் நான் ஒரு $40 ஒரு 0.08 பைனான்ஸ் பிஎன்பி காயின் வாங்கியிருக்கேன். இப்போது நான் வந்து கேக் வாங்க போகிறேன். ஸோ இங்கேயே வந்து நம்ம கேக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.6 கேக் கிட்ட வாங்கியிருக்கேன். ஒரு மீதி இருந்த ஒரு $80 ஃபுல்லாக செலவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ metamask.io அப்படிங்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த லிங்க்கும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். நம்ம க்ரோம் ப்ரௌசரோ இல்லை பிரேவ் ப்ரௌசரோ யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அப்புறம் ஆட் டு க்ரோம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த க்ரோமில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ மெட்டாமாஸ்க் ஹஸ் பீன் ஆடட் டு க்ரோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். இந்த மெட்டாமாஸ்க்குங்கிற ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நியூ டு மெட்டாமாஸ்க்கானு கேட்கும். ஆமாம் அப்படின்னா கிரியேட் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி டிஃபை வாலெட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத போன ரெண்டு எபிசோடில் பார்த்துருக்கோம். இது வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஒரு டிஃபை வாலெட் க்ரியேட் பண்ண போகிறோம். அவங்க வந்து மெட்டாமாஸ்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிடுங்க. டேட்டா கலெக்ஷன் நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலும் அப்புறமா ஆப்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 12 வேர்டு கேரக்டர், இந்த 12 வேர்டு ஃப்ரேஸ் என்ன அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் டிஃபை வாலெட் யூஸ் பண்ணும்போது. இதுலேயும் அதே மாதிரி தான், 12 வேர்டு ஃப்ரேஸ். இதை பத்திரமாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த வந்து யாரோடையும் ஷேர் பண்ணாதீங்க. இது வந்து தொலைச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் வந்து உங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் பட் இது எப்போ வேணால் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், மெட்டாமாஸ்க் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இப்போ எத்தீரியம் நெட்ஒர்க்கில் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கு நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு அந்த எத்தீரியம் மெயின் நெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் கலரில் ஒன்று இருக்கும், அதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எத்தீரியமில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதுல நம்ம பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ட்ரேட் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் வந்து நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெட்ஒர்க்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 4-5 நெட்ஒர்க் காட்டிகிட்ருக்கு. அதில் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுவலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நெட்ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4-5 ஃபீல்டு கேட்பாங்க. இது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுவும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். பைனான்ஸ் அவங்களே வந்து அந்த 4-5 ஃபீல்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நான் சொல்கிற எல்லாமே இந்த டாக்குமெண்ட்லேருந்து வர்றது தான். ஸோ அந்த நெட்ஒர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா வந்துட்டு இந்த லிங்க் காப்பி பண்ணி போடணும். இந்த பிஎஸ்சி டேட்டா சீட் டாட் பைனான்ஸ் டாட் ஆர்ங்கிறது நெட்ஒர்க் நேமில் நீங்கள் வேணால் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் கூட வச்சுக்கலாம். ஸ்மார்ட் செயின் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் அவங்க சொன்னதை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்னும் பெட்டராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறது மாற்றிக்கலாம். நெட்ஒர்க் நேம் நம்ம கையில் தான் இருக்குது. பட் இந்த ஆர்பிசி யூஆர்எல்ங்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தப்பாக அதிகம் அடிக்காதீங்க. இது வந்து செயின் ஐடி வந்து 56 அப்படின்னு இருக்கும், அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. கரன்சி சிம்பல் வந்து பிஎன்பி அப்படின்ட்டு இருக்கும். பிளாக் எக்ஸ்ப்ளோரர் யூஆர்எல் வந்து ஆப்ஷனல் தான், பட் இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஈதர் ஸ்கேன் எப்படி வந்து எத்தீரியம் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்கேன் பண்ண முடியுமோ அது மாதிரி பிஎஸ்சி ஸ்கேன்கிறது பினான்ஸ் ஸ்மார்ட் செயினுடைய ட்ரான்சாக்ஷன்ஸை ஸ்கேன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் செயின்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து மெட்டாமாஸ்கில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மெட்டாமாஸ்கில் நம்ம ஒரு கஸ்டம் நெட்ஒர்க் செயினை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த செயின் இப்போ வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்பி அப்படின்ட்டு இருக்கும். இதில் மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுடைய அக்கௌண்ட் அட்ரஸ். எல்லா ட்ரான்சாக்ஷன் நீங்கள் இந்த மெட்டாமாஸ்க் அனுப்புறதுக்கும் ஒரே அட்ரஸ் தான், அது அந்த அட்ரஸ் தான். இப்போ நம்ம கேக் டோக்கன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பிஎன்பி மட்டும்தான் இருக்குது பாருங்கள்.
இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கேக் டோக்கன் ஆட் பண்ணணும்னா நான் போய் நான் இப்போ கேக் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த டெமோ பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து பை டிஃபால்ட்டாக அது வந்து இல்லை, அது காட்டலை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கஸ்டம் டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டம் டோக்கன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த பிஎஸ்சி ஸ்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து கேக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி நம்மளுடைய மெட்டாமாஸ்கில் போயிட்டு டோக்கன் அட்ரஸில் போய் போட்டிங்க அப்படின்னா கேக் அப்படிங்கிறது தான் டோக்கனோட சிம்பிள் அப்படின்னு காட்டும். பட் இது நம்ம பண்ண போகிறதில்ல. இதோட ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயின் ஸ்டாட் மாதிரியே வந்து ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டு, இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு நம்ம பேன்கேக் ஸ்வாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுடைய ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த பேன்கேக் ஸ்வாப்போடைய கேக் ஐக்கானில் ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஆட் டோக்கன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களோட மெட்டாமாஸ்கில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கேக் வந்து ஆட் ஆகிடும். இது நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பினான்ஸ்லேருந்து பிஎன்பி அண்ட் கேக் ரெண்டுத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பினான்ஸில் வாங்கிட்டு நம்ம வந்து மெட்டாமாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த அக்கௌண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும் உங்களுடைய இதுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பிஎன்பி வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிஎன்பி வந்து விட்ரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து ரெசிபியன் பிஎன்பி அட்ரஸ்னு கேட்கும். இங்கே வந்து நம்ம அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும், மெட்டாமாஸ்க்லேருந்து நம்ம காப்பி பண்ண அந்த அட்ரஸை. இங்கே இந்த BEP2, BEP20 ரெண்டு இருக்குது பாருங்கள், கவனமாக இங்கே BEP20 வைக்கணும். BEP2 வச்சிங்கன்னா இந்த வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆக மட்டும் இல்லாமல் தொலைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ எப்போ இந்த இந்த மெட்டாமாஸ்க்கு நம்ம ஆட் பண்ண வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால BEP20 செலக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 23 cents தான் இருந்துச்சு. எத்தீரியமோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2-3 minutes ஆகும். அதே டைமில் நம்ம கேக்கையும் வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ கேக்கோட இதில் போயிட்டு அதே அட்ரஸ் தான், சேம் அட்ரஸில் ரெண்டு காயினுமே இருக்குது. நமக்கு பிஎன்பியும் இருக்குது, கேக்கும் இருக்குது. இது வந்து ஒரு பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்வான்டேஜ். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 cents கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நான் இதுலேயும் வந்து நான் என்னோடய 3.6 கேக் கிட்ட இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறேன். 0.009 கேக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 20 cents கிட்ட இருக்குது. ஸோ அகைன் நம்மளோட இமெயில் வெரிஃபிகேஷன் கோட், ஃபோன் வெரிஃபிகேஷன் கோட் ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 minute வந்துட்டு என்னோடய பிஎன்பி அண்ட் கேக் ரெண்டுமே வந்து என்னுடைய பினான்ஸ்லேருந்து மெட்டாமாஸ்க்கு வந்து சேர்ந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் நல்லாயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம pancakeswap.finance அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த லிங்கை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இது வந்து தப்பான ஒரு இது அடிச்சிட்டிங்கன்னா தப்பான வெப்சைட்டுக்கு போகக்கூடும். கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கனெக்டை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்கில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது வந்து ஆத்தரைசேஷன் கேட்கும். அது மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி மெட்டாமாஸ்கில் வந்துட்டு கனெக்ட் அப்படின்னு கேட்கும். நம்ம எப்படி யூனிசாப்பில் கனெக்ட் பண்ணும்போது ஆத்தரைசேஷன் கேட்டுச்சோ அதே மாதிரி. பட் இப்போ வந்து நம்ம வெறும் ஒரு கனெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அந்த பனி ஐக்கான் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டப் அப்படின்னு காமிக்கும். ஸோ ப்ரொஃபைல் செட்டப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டர் கலெக்டபிள் என்எஃப்டி. என்எஃப்டிங்கிறது நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். இது என்னங்கிறது நான் அப்புறமா தனியாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த என்எஃப்டி வந்து நீங்கள் ஒரு என்எஃப்டி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதோடைய ஆப்ஷன். இதுக்கு காஸ்ட் வந்து 1 cake. இன்றைக்கி வந்து ஒரு கேக் வந்து ஒரு $20-25 சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு கேக் நீங்கள் கொடுத்து இந்த ஒரு பனி, ஏதாவது ஒரு பனி நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ இந்த இந்த 5 bunny ஏதாவது, இது வந்து உங்களுடைய கேரக்டர் ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ மாதிரின்னு வச்சுக்கலாமே, இந்த பன்னியில் ஏதோ ஒரு பண்ணி நான் வாங்கியோம். நான் இப்போ ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறதுனால நைட் ஆல்மோஸ்ட் 1 hour போகுது எனக்கு, அதனால நான் ஸ்லீப்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஸ்லீப்பி செலக்ட் பண்ணோன்னா அது அதுக்கு வந்து ஒரு 16 pence வந்து ஒரு ஃபீஸ் கேட்குது, 16 cents ஃபீஸ் கேட்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ஃபீஸுமே ஒரு 20-20 cents கம்மியாக தான் இருக்குது. பட் ஒரு கேக் வந்து செலவாகுது இந்த இதை வாங்குறதுக்கு. ஸோ $25 கிட்ட செலவாகுது. இதுக்கு தான் நம்ம 3.6 கேக் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த செலவுகள்லாம் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம 3.6 cake எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதை நம்ம பண்ணோன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். இந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த ப்ரொஃபைலை வாங்கிடுவோம். ப்ரொஃபைலை வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம வாங்கின ப்ரொஃபைலை வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக செட்டப் பண்ணிப்போம். அதே பன்னியை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்ரூவ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த எந்த ப்ரொஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த என்எஃப்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு 18 pence ஃபீஸ் கேட்கும். மொத்தமே அந்த பிஎன்பி ஃபீஸ்ன்னு பார்த்தா ஒரு $1 கம்மியாக தான் இருக்கும் இந்த மொத்த ப்ராசஸ்லேயுமே வந்துட்டு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டீமில் வந்து சேர சொல்லும். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
இதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஒரு பேர் வந்து உங்களை சொல்ல சொல்லணும். இந்த பேர் வந்து ஒருவேளை இந்த பேர் வேற ஒருத்தருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு அந்த பேரை வச்சு உங்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ண முடியும். அந்த ட்விட்டர் ஐடியெலாம் வச்சு சர்ச் பண்ணுற மாதிரி இந்த பேரை வச்சு அவங்க உங்களை சர்ச் பண்ண முடியும். சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே என்னுடைய ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் செட்டப் அதோட சார்ஜஸ். அகெயின் இந்த நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து ஒரு சைனிங் ப்ராசஸ் வந்து தேவைப்படும். இந்த சிக்னேச்சர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து இப்போது க்ரியேட் ஆகி முடிச்சிடும். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணோம். இதுக்கு ஒரு 0.5K ஆகும். ஸோ முதல்ல ஒரு 1K அந்த பிக்சரை வாங்குறதுக்கு, அப்புறம் கடைசியாக வந்து அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைனிங்க்கு ஒரு 0.5K. 1.5K வந்து மொத்த செலவு இந்த அக்கௌண்ட்டில் சைன் இன் பண்ணுறதுக்கு. ஃபீஸ் ஒரு $1 அப்படின்னா 1.5K வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $35 to $40 கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி கேக்கோட விலை வந்து ஒரு $25 இருக்கிறதுனால. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய மெட்டாமாஸ்கில் அகெயின் ஃபைனலாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்போது ப்ரொஃபைல் வந்து இந்த 4 ஸ்டெப்போடைய ப்ரொஃபைல் வந்து மொத்தமாக க்ரியேட் ஆகிடும். இதுக்கு வந்து ஒரு 1.5K, முதல்ல ஒரு 1K, அப்புறம் ஒரு 0.5K க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்லீப்பி ப்ரொஃபைலோட ஆனந்த் சென்னை அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி நான் டெமோக்காக க்ரியேட் பண்ண ஒரு செகண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்வாப் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ஐடேம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து 5.76% காட்டிகிட்ருக்கு. இது என்ன 5.76% அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் பார்ப்போம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்கிட்ட ஐடேம் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கிடையாது. நான் அந்த ஐடேம்ங்கிற கிரிப்டோ வாங்க போகிறேன். எப்படி வாங்குறது அப்படின்னா ஸ்வாப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட பிஎன்பி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். பிஎன்பி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு $40. அந்த பிஎன்பியில் பாதி பிஎன்பிக்கு நான் வந்து இப்போ ஐடேம் வாங்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். முழுசாக வந்து 100% பிஎன்பியை எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் பிஎன்பி வந்து உங்களுக்கு ஃபீஸ்க்காக தேவைப்படும். ஒரு $10 பிஎன்பி வந்து வச்சுருங்க. $10 ஈக்குவலண்ட்டாவது பிஎன்பி வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நான் ஒரு 0.08 இருக்குது அப்படின்னா நான் 0.03 வாங்க போகிறேன். ஏன்னா நான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு எனக்கு பாதி தேவை. ஆனால் இப்போதைக்கு நான் 0.03 நான் வாங்க போகிறேன். பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக. ஸோ நான் வாங்கினா எனக்கு ஒரு 0.03 பிஎன்பிக்கு எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $15 இருக்கும். $15 எனக்கு ஒரு 162 ஐட்டான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு கிளிக் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா ஸ்வாப்புக்கு எத்தீரியமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு $50 to $60 ஃபீஸ்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. இங்கே ஸ்வாப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஃபீஸில் வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆகி முடிச்சிருச்சு. ஃபீஸே வந்து ஆல்மோஸ்ட் கண்ணில் படலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய பிஎன்பி வந்து நம்ம ஐட்டாம்க்கு ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட பிஎன்பியும் இருக்குது ஐட்டாமும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடராக மாற போகிறோம். இப்போ நம்ம வாங்கினோம் இல்லையா, அந்த கிரிப்டோவை வந்து நம்மளே திருப்பி சப்ளை பண்ணி நம்ம ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடராக மாற போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து ரெண்டு கரன்சியும் சப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஐட்டாமையும் பிஎன்பியும் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்த ஐட்டாமையும் நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் பிஎன்பி வந்து அது கேட்கும். அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுங்கிறது அந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பொறுத்து. நம்ம அதை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 or 2 seconds வந்து அந்த அப்ரூவ் ஐட்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஐட்டாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டாம் அப்ரூவல் வந்து இது வரும். ரெண்டாவது தடவை நீங்கள் பண்ணும்போது இந்த அப்ரூவல் வராது. ஃபஸ்ட் டைம் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஐட்டாம் அப்ரூவ் பண்ண சொல்லுவோம். அகெயின் இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 cents கிட்ட இருக்குது. எல்லா ஃபீஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 20 cents கம்மியாக தான் இருக்கும். எத்தீரியமில் $50, $100 இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்ளை வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஒரு அப்ரூவ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து சப்ளை பண்ணி நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைடராக மாறுறோம். இது ரெண்டு ஸ்டெப் இருக்கும் எப்பயுமே ஆல் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸில். இந்த தான் வந்து ப்ராசஸ். ஸோ இதை சப்ளை கிளிக் பண்ணணுன்னா கன்ஃபார்ம் சப்ளை இவ்வளோ இவ்வளோ பண்ணுறீங்க பண்ணால் நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைடராக மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்கும். இப்போ அகெயின் மெட்டாமாஸ்கில் வந்துட்டு இந்த சப்ளையை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இது எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 seconds ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-20 seconds கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு ரேர் அக்கேஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு
ஒரு 1 மினிட் கிட்ட ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 99% எல்லாமே ஒரு 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ அதில் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோன்னா ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு வருது. உங்களுக்கு வேணும்னா அந்த வியூ பிஎஸ்சி ஸ்கேன் போட்டு பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ட்ரான்சாக்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட எல்பி டோக்கன் இருக்குது. எல்பி டோக்கன் அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர் டோக்கன். இந்த லிக்விடிட்டி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் டோக்கன். இது எபிசோட் 24 கூட இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது வந்து ஒரு எவிடன்ஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்கிட்ட 2.1 டோக்கன் இருக்குது. நான் என்னோடய லிக்விடிட்டி போலில் இது வந்து மாறிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். நான் முதல்ல சொன்ன ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி வந்து என்னோடய ஐடேம் பிஎன்பி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்வாப் பண்ண என்னுடைய ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் என்னுடைய மெட்டாமாஸ்கில் போயிட்டு மெட்டாமாஸ்க்கு ஓப்பன் பண்ணோன்னே அந்த ப்ரௌசர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அங்கே அந்த எக்ஸ்பேண்ட் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் அது ஓப்பன் ஆகும். மெட்டாமாஸ்க் ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு கேக் இருக்குது, நமக்கு பிஎன்பி இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த எல்பி டோக்கனும் இப்போ இருக்குது பாருங்க. அந்த எல்பி டோக்கன் வந்து இதுவும் வந்து ஒரு கிரிப்டோ மாதிரியே ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த எல்பி டோக்கன் வச்சு நம்ம இப்போ வந்து எப்படி வந்து லிக்விடிட்டி மைனிங் ரிவார்டு எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் யூனிஸ்வாப்போடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லிக்விடிட்டி பூலில் லிக்விடிட்டி பூல் டோக்கன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஆர் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாரெல்லாம் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ, நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைடர் உங்களுடைய டோக்கன் நீங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்க எவிடன்ஸை கொடுங்க, அந்த டோக்கனை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 579% ஏபிஒய், அதாவது ஒரு 5 மடங்கு வருஷத்துக்கு அந்த ஈக்குவலட் அமௌண்ட் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் கேக் அப்படிங்கிற அவங்களோட ஓன் கிரிப்டோவை தரேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி மைனிங் ரிவார்ட் இவங்க கொடுக்கறது. ஸோ 16 சென்ட் இவங்க வந்து அதோட ஃபீஸ் கேட்குறாங்க அதை எனேபிள் பண்ணுறதுக்கு, அந்த ஃபார்மை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது 1 டைம் ஃபீஸ் அந்த எனேபிள் பண்ணுறது. இப்போ ஸ்டேக் பண்ண சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க அந்த 2 எல்பி டோக்கன் அந்த மொத்த ரெப்ரசன்டேஷனையும் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு இன்னொரு தடவை ஒரு ஃபீஸ் கேட்பாங்க. இதுவுமே வந்து ஒரு 5 சென்ட்டு 4 சென்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு மொத்தமாக வந்து இந்த ஒவ்வொரு தடவை இந்த எல்பி டோக்கன் லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஆகிறதுக்கும் அதுக்குமே மொத்த ஃபீஸும் பார்த்திங்கன்னா ஒரு $1 கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எல்பி டோக்கனில் சைன் அப் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கம்மியான மக்கள் இருக்கும்போது அது வந்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், அப்புறம் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு 1 சென்ட் 0.001 சென்ட் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போது என்கிட்ட கேக் வந்துட்ருக்கு, இது வந்து ஃப்ரீயாக எனக்கு வந்து கேக் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பூல் அப்படின்னு ஒரு சிறப்பு பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிறப்பு பூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நான் அந்த ஐட்டாம் அப்படிங்கிற கரன்சியை ஃப்ரீயாக வாங்குறதுக்கு நான் கேக்கை ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த அப்ரூவ் கேக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூல் வந்து எனேபிள் ஆகும், அந்த சிறப்பு பூல் வந்து எனேபிள் ஆகும். இது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஆகி நம்ம ஃப்ரீயாக கேக் வந்துச்சு, அந்த ஃப்ரீ கேக்கை வச்சு நம்ம வந்து இன்னும் ஃப்ரீ கிரிப்டோ வாங்க முடியும். செகண்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி மைனிங் ரிவார்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்கிட்ட இதுக்கு தான் அந்த முதலே நான் ஒரு 3.6 கேக் வாங்கியிருந்தேன். இது வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக காட்டுறதுக்காக, டெமோ காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேக் வாங்கியிருந்தேன். இந்த கேக்கை வந்து நம்ம இப்போ இதில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு இதில் நமக்கு இதில் எந்த கரன்சி, இதில் ஒரு 100 கரன்சிக்கிட்டே 50 கிரிப்டோக்கிட்டே இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது வந்து ஒரு 84% இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இம்மீடியட்டாக வந்து அந்த ஐட்டாமில் வந்து 0.001 ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு மொத்தமாக வந்து ஒரு $40 $50 கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த $50 வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இம்மீடியட்டாக வந்துட்டு அந்த ஐட்டாமில் இருக்கிற ஃப்ரீ கரன்சி வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 லெவல் ஆஃப் ரிவார்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் லெவல் ரிவார்டில் ஃப்ரீயாக கேக் அப்படிங்கிற அவங்களோட ஓன் கிரிப்டோ தராங்க. அந்த கேக்கை எடுத்து நம்ம வந்து திருப்பி வந்து அந்த சிறப்பு பூலில் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரிவார்ட் கொடுக்குறாங்க. இதுதான் இவங்களோட லிக்விடிட்டி மைனிங் ரிவார்டுடைய இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதில் வர கேக்கை வந்து நம்ம எப்போ வேணால் வந்து பைனான்ஸுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ பைனான்ஸில் வந்துட்டு கேக்குக்கு அகேன்ஸ்டாக போயிட்டு நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட்லேயும் அகெயின் BEP2 BEP20 ரெண்டு கொடுத்துருப்பாங்க. BEP20 செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பைனான்ஸோடைய அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஃபீஸாக இருக்குது பாருங்கள், ஒரு 5th decimalக்கு அப்புறம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக் டெமோ. ஸோ இது ஒரு பேசிக் டெமோ, பட் இதில் என்ன ஆர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது எனக்கு சரியாக புரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் எக்ஸாம்பிள்.
நான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஒரு டூல், இந்த டூல் அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த டூலில் வந்து இது வந்து மானிட்டர் பண்ண முடியும், நம்ம வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அதிலே காட்டுது பாருங்கள், டூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு April 9th அன்னைக்கு நான் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ ரெண்டு ஃபார்மில் வந்து நான் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னோடய ரெண்டு ஃபார்மில் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஐட்டாம் ஃபார்ம்லேயும் ஆர்பா அப்படிங்கிற இன்னொரு ஃபார்ம்லேயும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே நான் வந்து ஃப்ரைடே தான் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு டூ டேஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டூ டேஸில் அவங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்கிற கேக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $28 இதுலேயும் $28.95 இதுலேயும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதும் அதில் இருக்குது. ஸோ அதை அந்த அமௌண்ட்டை வந்து நான் இப்போ ஒரு எக்ஸலில் கேல்குலேட் பண்ணி போட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து அந்த $1,000 ஈக்குவலண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது காட்டுது. ரெண்டு நாளில் எனக்கு $28 அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் APY பர்சன்டேஜ் வந்து 470% இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 700% இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இந்த ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வேரி ஆகும். ஆப்வியஸ்லி ஈல்டு சேசிங் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த BNB-யை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம எத்தீரியமோட விலை ஜாஸ்தி ஆக ஆக அதோட ஃபீஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. பிஎன்பியோடைய அந்த மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த விலை ஜாஸ்தி ஆக ஆக அவங்க வந்து அந்த ஃபீ மெக்கானிசம் வந்து குறைச்சிட்டே இருக்காங்க. GWA அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, இது வந்து குறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க $25 கம்மியாக வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வரைக்கும் அதோடய ஃபீஸ் எவ்வளோ, அதோடய விலை எவ்வளோ ஜாஸ்தியாக, இப்போ பிஎன்பி ரீசெண்டாக வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ அது ஜாஸ்தியாக இருந்தாலும் அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இம்ப்ளிமெண்ட் லாஸ் வந்து ஹையாக தான் இருக்கும், ஏன்னா வந்து இதோடைய ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இம்பர்மனன்ட் லாஸ் வந்து இதோடைய வால்டாலிட்டி வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் அமௌண்ட் ஒரு $200 கம்மியாக நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3-4 days ஆகக்கூடும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸை கவர் பண்ணுறது. என்ன தான் $1-$2 ஃபீஸாக இருந்தாலும் நீங்கள் $200 மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது 100% ரிட்டர்ன் ஆஃப் APY இருந்தால் கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு $1 கம்மியாக தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரே நாளில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த ஃபார்ம்ஸ் ஸ்டேக்கிங் வந்து மூவ் பண்ணாதீங்க. சிறப்பு பூல்ஸ்லேருந்து விட்ரா பண்ணி டெபாசிட் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. ஒரு இதில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 நாளாவது பார்த்து அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்கள். தொடர்ந்து மாறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் வரக்கூடிய சினாரியோ வரும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏர்னிங் ஆப்ஷன், இதுவே வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். நான் டெமோ காட்டினதே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிங்க, சேஃபாக பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே பண்ண முடியும். பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு கிரிப்டோவை வாங்கி சேஃபாக வச்சு அதை விற்கிறது தான் வந்துட்டு ஒரு பெட்டர் ப்ராஃபிட் சினாரியோ, ஒரு நார்மல் சினாரியோ. இங்கே நம்ம நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, அந்த வாங்கி வச்சிருக்கிற கிரிப்டோவை வந்து பெட்ரோல் எப்படி நம்ம வந்து ஹை இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போட்டு வச்சுருந்தோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஹோல்டில் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆப்வியஸ்லி டிஃபைல வந்து இம்பர்மனன்ட் லாஸோட ரிஸ்க் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஃபாலோஅப் வீடியோ பண்ணுறேன். இப்போ இது ஒரு பேசிக் டெமோவாக குவிக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷன்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன். பட் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் ஒரு தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தவிர வந்துட்டு ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதுவும் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கும். ஈல்டு மானிட்டரிங் அப்படிங்கிறது நான் ஒரு டூல் காமிச்சேன் இல்லையா, அதுவும் எப்படி யூஸ் பண்ணுறது. தவிர ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி வந்து இது ஆக்டிவாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இதில், இதெல்லாமும் ஒரு தனி வீடியோவாக வந்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ், பை.